மக்களே, நம்ம வண்டி கருவலான்னு சொல்லிட்டு ஒரு பைக் கிளீனிங் கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே நம்ம பைக்கை பார்த்தீங்களா, யாரோ எச்சு துப்பி வச்ச மாரி தானே இருக்குது அப்படி மட்டும் நினச்சிடாருங்க. அது ஏதோ ஃபோம் வாஷாம். நல்லா சுற்றி 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 பண்ணிவிட்டு நல்லா தேடி தேடி கழுவி கழுவி பார்த்தாங்க. நல்லா தான் கழுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நானும் வேடி பார்த்துருந்தேன். செயினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் தம்பி கீழே உட்காந்துக்கிட்டு அந்த செயினை நோண்டி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம பைக்கை நல்லா குளிப்பாட்டி விட்டு அழகாக ஒரு சோப்பு போட்டு குளிர்ச்சோடனே சளி பிடிச்சிக்கிச்சு. எப்பா என் பைக்குக்கு சளி பிடிச்சி போகுதுப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு என் பைக்கு கதறத்து என் காதலை கெட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக நம்ம ஊர் பசங்க சும்மா வேற லெவலில் க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் நம்ம பைக்கு எந்தளவுக்கு க்ளீன் ஆகியிருக்கு, இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக உங்கள் வண்டியை நீங்கள் எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாட்டர் சர்வீஸுக்கு ஃபோமாஸுக்கு 70 ரூபா தான் வாங்குறாங்க. பரவாயில்ல மக்களே, நீங்கள் இந்தமாரி இடத்துல நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து வாஷ் பண்ணுங்கள்.